இந்த வீட்டுக்கு உன்னை மருமகளா கொண்டு வந்தவ என் பேச்சு. அவளுக்கு இந்த கல்யாண விழாவை நீதான் முன்னிருந்து நடத்தணும். என்ன சிரமம் வந்தாலும் சரி, இந்த மணி விழாவை நடத்தி காட்டணும். செய்வியா முத்தழகு? இத செய்யன்னு சொல்லி உத்தரவு போடுங்க அத்த. எதை கொடுத்தாச்சும் இந்த விழாவை நான் நடத்தி காட்டுறேன். நம்ம எல்லா சொந்தத்தோடவும் தமிழர், செண்பகம், செந்தில் மாமான்னு எல்லாரையும் வர வச்சு இந்த விழாவை கோவில்ல விமர்சையா பண்ணிருவோம். அந்த காலத்துல கல்யாணம்னா 7 நாள் நடக்குமாமே. அப்படி அத்த மாமா மணி விழாவையும் திருவிழா மாதிரி நம்ம நடத்துவோம் அத்த. இந்த வீட்ல இதுவரை இப்படி ஒரு சடங்கே நடக்கலன்னு நீங்க நினைச்ச குறை தீரணும். கண்டிப்பா கடவுள் அந்த கொடுப்பனைய அத்த மாமாவுக்கு கொடுப்பாரு. நம்ம போராடி நடத்தி முடிக்கலாம் அத்த, அது என் பொறுப்பு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு முத்தழகு. பொறுப்பு நான் உன்கிட்ட கொடுத்துட்டேன். இனி நானே பின் வாங்கினாலும் யாரு தடுத்தாலும் இந்த விழாவை நீ நடத்தி முடிக்கணும். ஒரு மருமகளா நீ ஜெயிக்கிறதுக்கு இதுதான் கடவுள் கொடுத்த வாய்ப்பு. பூமியும் நீயும் அவங்களுக்கு கலச நீர்ல பூஜை செஞ்சு ஆசீர்வாதம் வாங்கணும். பேரம் பேத்தின்னு அவங்க ரெண்டு பேரும் நல்லா வாழ இந்த சடங்கு கண்டிப்பா நடக்கணும். முதல்ல பூமியை கூட்டிட்டு ஐயரை பார்த்து நாள் குறிச்சிட்டு வா. நீ கிளம்பு.